எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழித்து எல்லாரையும் பார்க்குற ஒரு ஃபீல் இருக்குது. உண்மையிலே இப்போ தான் ஹியூமன் சைட்டிங்கை பார்க்குற மாதிரி இருக்குது. பிக் பாஸ்லேருந்து வெளியே வந்துட்டு அப்புறமா எங்கேயுமே போக முடியாமல் இருந்தது, பட் ஃபைனலி ஐம் ஹாப்பி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் இந்த டீமுக்கு, அண்ட் இவங்களோட ஹார்ட் ஒர்க் நிச்சயமாக ஜெயிக்கும். அண்ட் பைஜா அக்கா, எஸ் அவங்க என்னோடய சிஸ்டர், எனக்கு கிட்டத்தட்ட அவங்கள ஒரு 8 இயர்ஸாக தெரியும். அவங்களோட முதல் படம் யுவன் யுவதி, இது ரெண்டாவது படம். ஸோ ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா அவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அவங்களோட துணிச்சலுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு கொடுத்தே ஆகணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆக்சுவலாக எதுவுமே பண்ண வேணாம், அப்படியே விட்டுடலாம், படம் எடுத்தாச்சு இல்லை முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஸ்ஸாக இருந்தாங்க. அதுக்கப்புறமா விஷால் சாரை பார்த்து பேசி கதிரேசன் சார் சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பைஜா அவங்க மூலிமா நான் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் சச்சின் ரொம்ப சைலண்ட்டான ஒரு கேரக்டர், பட் இந்த படத்தில் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி அவர் பண்ணியிருப்பார், ரொம்ப துருத்துருன்னு. படம் ஒரு சீரியஸாக காமிச்சிருக்காங்க ட்ரைலர், பட் இது ஒரு நல்ல ஃபன் ஃபில்ம், தியேட்டர் வரவங்க நிச்சயமாக என்ஜாய் பண்ணிட்டு போவீங்க. அண்ட் நந்திதா ரொம்ப அழகாக இருந்தாங்க இந்த படத்தில், எப்போவுமே அழகாக தான் இருப்பாங்க. ஷி ஆல்வேஸ் கேரி வெல். நான் அதை கற்றுக்கணும் ஆக்சுவலாக. நிறைய இடத்துல போகும்போது நந்திதாவை பார்க்கும்போது நீங்கள் நந்திதா மாதிரியே இருக்கீங்கன்னு எனக்கு அந்த காம்ப்ளிமெண்ட் வந்திருக்கு. இன்றைக்கி தான் நேரில் நான் உங்களை பார்க்குறேன், எனக்கே ஆக்சுவலாக சில இடத்துல தெரியுது என்னோடய முகம். ஸோ உங்களோட ஆதரவு இந்த படத்துக்கு டெஃபினட்டாக இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச் வந்திருக்குங்க எல்லாருக்கும். இந்த குடும்பத்து சார்பாக நான் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ.